ஆசை. இவர் வந்து ஆங்கிள் இப்படி வச்சாலே செமையா இருப்பா இருப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் இவருடைய ஆக்டிங் செமையா இருக்கும் அந்த மாதிரி. எனி டைம் ஃபேவரட் மிஸ்டர் அமிதாப் பச்சன். வாவ். ஸோ அவங்க அவரை ஷூட் பண்றதுங்கிறது வந்து ஒரு எப்படி சொல்றது, காட்ஸ் கிஃப்ட். அந்த கிஃப்ட் எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ ஒரு கதை கேட்குறோம், அந்த கதையில் இந்த பாட்டில் நீங்கள் பண்ண போகிறீங்க, இதை பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. அது எக்ஸைட் ஆகி தானே போகிறோம். அது உங்களை எக்ஸைட் பண்ணலன்னா நீங்கள் அந்த படத்தை பண்ண மாட்டீங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து என்னை எக்ஸைட் பண்ண படங்கள். நம்ம வீட்டு பிள்ளை பண்ண சிவகார்த்திகேயன் சாரோட அந்த கதாபாத்திரம், இப்போது எல்லார் வீட்லேயும் ஒரு கோவப்படுற சித்தப்பா, கோவப்படுற மாமா, அப்படி ஒரு கேரக்டர் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து என்ன பண்ணாலும் கோவப்படும். ஏதாவது எடுத்து வச்ச எடுத்துல ஏன் சரியா வைக்கல, கரெக்டாக விடாது அப்படின்னு சொல்ற ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருந்ததுனால எனக்கு அது பிடிச்சிருந்தது பண்ணலாம். இன்னும் ஒன்று ரெண்டு கண்ட்ரி தான் பார்க்கல, ஆஸ்திரேலியா என்ன பார்க்கல, நியூசிலாந்து பார்க்கல, மற்றெல்லாம் பார்த்துட்டு. அந்த கதை டிமாண்ட் பண்ணுற இடம், அந்த லொக்கேஷன் போகலாமா, அது போகலாமா, ஒவ்வொரு இடத்தையும் போய் பார்க்குறோம். அதுக்கு இந்த இடம் தேவையில்லைன்னு அப்போ அந்த இடத்த பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அந்த கலாச்சாரத்தை புரிஞ்சிக்க முடியுது, அந்த மக்கள்கிட்ட நட்பு கிடைக்குது. ஸோ இப்படி போகிறதுனால, ஸோ அதனால தான் நமக்கு வந்து பல பேரோட பழகும்போது ஒரு காமன்னஸ் வரும். அதுவும் அது ஒரு ஏஜில் தான் வரும், அது முன்னாடி வராது. இந்த மூவிஸில் வந்து எது வந்து உங்களுக்கு ஈகராக இருக்கீங்க? ஸோ எடுக்கும்போது வில்லன் கேரக்டர் ஆல்சோ பண்ணியிருக்கீங்க. ஸோ எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? இல்லை அந்த கதாபாத்திரம் தான், அவங்க சொல்கிற விஷயம் தான். இப்போது நம்ம வீட்டு பிள்ளை பண்ண சிவகார்த்திகேயன் சாரோட சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, பாண்டியராஜ் சார் பண்ணாங்க. அந்த கதாபாத்திரம் இப்போது எல்லார் வீட்லேயும் ஒரு கோவப்படுற சித்தப்பா, கோவப்படுற மாமா, அப்படி ஒரு கேரக்டர் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து என்ன பண்ணாலும் கோவப்படும். ஏதாவது எடுத்து வச்ச எடுத்துல ஏன் சரியாக வைக்கல, கரெக்டாக விடாது அப்படின்னு சொல்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருந்ததுனால எனக்கு அது பிடிச்சிருந்தது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதனால தான் அந்த படம் பண்ணேன். அப்படி தான் இப்போ கர்ணன் பண்ணும்போது, கண்ணபிரானா பண்ணும்போது அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. போலீஸ்காரங்களுக்கான மரியாதை அவங்களுக்கு கிடைக்கலன்னா அது வேறு மாதிரி ஆகும் அப்படிங்கிறது சொன்ன படம் அது. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது இயற்கை ஆமாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது இருக்கிறதுனால தான் அதை பண்ணுறோம். ஸோ எல்லாமே எக்ஸைட் பண்ணணும். நம்மளை எக்ஸைட் பண்ணாமல் அதுக்குள்ளே நம்ம போகவே போகிறதில்ல. சினிமாட்டோகிராஃபராக இருக்கும்போது நிறைய ட்ராவலிங் பண்ணுறதெல்லாம் இருக்கும். ஸோ சாருக்கு ட்ராவலிங் பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஆல்மோஸ்ட் 80% வேர்ல்ட் சுற்றிட்டேன் நான். ஸோ இன்னும் ஒன்று ரெண்டு கண்ட்ரி தான் பார்க்கல, ஆஸ்திரேலியா என்ன பார்க்கல, நியூசிலாந்து பார்க்கல, மற்றலாம் பார்த்துட்டேன். ஸோ அவ்வளோதான். என்ன சார் ஈஸியாக முடிச்சிட்டீங்க, ட்ராவலிங் பிடிக்குமான்னு கேட்டால் 80% முடிச்சிட்டீங்க. அது என்னென்ன அந்த கதை டிமாண்ட் பண்ணுற இடம், அந்த லொக்கேஷன் போகலாமா, அது போகலாமா, ஒவ்வொரு இடத்தையும் போய் பார்க்குறோம். அதுக்கு இந்த இடம் தேவையில்லைன்னு அப்போது அந்த இடத்த பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அந்த கலாச்சாரத்தை புரிஞ்சிக்க முடியுது, அந்த மக்கள்கிட்ட நட்பு கிடைக்குது. ஸோ இப்படி போகிறதுனால, ஸோ அதனால தான் நமக்கு வந்து பல பேரோட பழகும்போது ஒரு காமன்னஸ் வரும். அதுவும் அது ஒரு ஏஜில் தான் வரும், அது முன்னாடி வராது. ஸோ அந்த காம்பினேஷன் நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறது தான். அதனால ட்ராவலிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய ஹீரோ கூட வந்து நீங்கள் சினிமாட்டோகிராஃபராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ? ஸோ இவர் வந்து ஆங்கிள் இப்படி வச்சாலே செமையாக இருப்பா இருப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் இவருடைய ஆக்டிங் செமையாக இருக்கும் அந்த மாதிரி. எனி டைம் ஃபேவரட் மிஸ்டர் அமிதாப் பச்சன். வாவ். ஸோ அவங்க அவரை ஷூட் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, காட்ஸ் கிஃப்ட். அந்த கிஃப்ட் எனக்கு கிடச்சிருச்சு. நான் அவரை டேக் லவ்யான ஒரு படம் பண்ணேன். அதை தவிர நான் அவரோட நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். அவரை ஷூட் பண்ணும்போது சர்ப்ரைஸ் இருந்துகிட்டே இருக்கும். Is such a man, he's like a university, you have to learn so many things from him. So that's an incident. ஒரு இன்சிடெண்ட், நான் வந்து இங்கே பேலஸ் இங்கே இருக்கும், பக்கத்தில் ஒரு இன்னொரு இடத்துல பெரிய மவுண்ட் மாதிரி இருக்கும், அங்கே போய் கேமரா வச்சுட்டு ஒரு கிரேன் ஆப்ரேட் ஆகி போய் நிற்கும் ஒரு பொசிஷனில், அப்போது இந்த பேலஸ் ரிவீல் ஆகும். அப்போ அவருக்கு ஒரு மார்க் கொடுத்துருந்தேன், இங்கே இருந்தால் கேமராக்கு நீங்கள் விசிபிளாக இருப்பீங்க சார். பட் அவர் நடிக்கிற இதில் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டார். ஒரு பில்லர் பாதி அவரை மறைச்சிட்டு இருந்துச்சு. நான் நெக் கட் சொல்லிட்டு நேர போய், சார் இங்க வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், இங்கே போனால் இந்த பில்லர் உங்களை ஓவர்லேப் பண்ண சார். இப்போ அதை சொல்லுறது தான் அங்கேயே நீங்க வந்தீங்களா அப்படின்னு. ஆமாம் சார். ஏன் அங்கே போய் மைக் எடுத்து சொல்ல மாட்டீங்களா, அமிதாப் இந்த பக்கம் வான்னு சொல்ல மாட்டீங்களான்னு? இல்லை எப்படி சார் நான் சொல்றது, நீங்க அமிதாப் பச்சன் தான், சாதாரண போங்க, போய் மைக் எடுத்துட்டு அங்கேருந்து சொல்லுங்க, அப்பதான் நிற்பேன். அதே மாதிரி போய் மைக் எடுத்தா எனக்கு அது வந்து எனக்கு தர்மசங்கரம் அவர் அவர் பேரை சொல்லி மைக்ல சொல்றதுங்கிறது வந்து அவர் நம்மளோட சீனியர், அந்த உலகமே தெரியும், அவர் சூப்பர் ஸ்டார். ஸோ ஷாயின் ஷா. ஸோ எப்படி சொல்கிறதுன்னா, போய் மைக்கில் யுக்ரைனில் ஏறி உட்காந்து மைக்கில் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து நின்னார். ஸோ அதெல்லாம் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள். நான் அந்த இடத்துல நடிகன், நீ வந்து டெக்னீஷியன் அண்ட் யுவர் டிரெக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி, என்ன நீ கைட் பண்ணணும் அப்படின்னு வந்து நமக்கு வந்து ஒரு பாடமாக அதை சொல்லி கொடுக்குறது வந்து பெரிய விஷயம். ஸோ அவர்கிட்டேருந்து அவர்கிட்ட பிடிச்சது இந்த ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயம் எல்லா விஷயமும். காலைல நீங்கள் எத்தனை மணிக்கு கூப்பிட்டீங்கனாலும், காலையில் 3 மணிக்கு நான் அவரை வர முடியுமா சார்னு கேட்டேன், வரேன் நட்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அதே மாதிரி அவர் அதில் தாடி வைக்கணும், அந்த பகுடி போடணும், அந்த காஸ்டியூமே வேறு, ராயல் ஃபேமிலியில் ஒர்க் பண்ணுற ஒரு மாதிரி அந்த இதை போட்டுட்டு 2 மணிக்கெலாம் வந்து அதை போட்டுட்டு 3 மணிக்கு ரெடியாக இருந்தார்.
ஸோ அப்படி வந்து ஒரு ஒரு டெடிக்கேஷன் அவர்கிட்ட நீங்கள் பார்க்க முடியும். டைமிங்கும் சரி, ஆக்டிங்கும் சரி. ரெண்டாவது, நீங்கள் என்ன ரோல் வேணாலும் அவர் கொடுக்கலாம். நீங்கள் ஆட்டோ டிரைவராக கொடுத்தீங்களா, ஆட்டோ டிரைவராக இருப்பார். வக்கீலாக இருந்தால் வக்கீலாக இருப்பார். ஜட்ஜுனா ஜட்ஜாக இருப்பார். போலீஸ் ஆஃபீஸர்னால் போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். அவர் மாதிரி வந்து ஒரு ஆகச்சிறந்த நடிகரை சிவாஜி சாருக்கு அப்புறம் நம் கண்ணால் பார்த்து ரசித்தது வந்து அமிதாப் பச்சன் சார். சூப்பர். ஸோ